இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1 டு 10 தொடங்க ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நாமினேஷன் ப்ராசஸ், அடுத்து வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. அதே தாங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க ப்ரோமோ 3லேயும். ஆனால் என்ன ஒன்றுனா ரொம்ப பெரிய மோதல் நடந்திருக்கு. யாருக்கும் யாருக்கும்னா அபிஷேக் அண்ட் அண்ணாச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் பெரிய மோதலே நடந்திருக்கு. நம்ம லாஸ்ட் ப்ரோமோலேயே பார்த்துருந்தோம், அபிஷேக் தேவையே இல்லாத வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாரு, அதையும் அண்ணாச்சி தட்டி கேட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. அதனால தான் அண்ணாச்சி கோவப்பட்டு, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, சிரிக்க வைங்களேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, பர்சனலாக பேசுகிறீங்க, தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ட்டு இவர் பேசிட்டே இருக்கும் போது உடனே அபிஷேக் சொல்றாரு, போதானாச்சு ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க தான் எல்லா ஆட்டத்தையும் கழிச்சு விட்டீங்களே, அப்புறம் என்ன உங்க பிரச்சனை, நீ புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைச்சு பேசுற அபிஷேக் அப்படின்ட்டு இவர் சொல்ல உடனே அபிஷேக் கோவப்பட்டு, போதானாச்சு நிறுத்துங்க, நான் புத்திசாலி ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க, என்ன நீங்க தான் கேங் சேர்க்கறீங்க, நீங்க தான் குரூப் சேர்க்கறீங்க, உங்களுக்கு ராஜு தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னா பரவாயில்ல என்ன வீட்டுக்கு அனுப்புறாங்களா, பரவாயில்ல நான் வீட்டுக்கு போறேன், எனக்குன்னு ஒரு கூட்டம் வெளியே அப்படி காத்துட்டு இருக்காங்க, எனக்கு அவங்க எல்லாருமே போதும், நீங்க ஒன்னும் தேவையில்லைன்ட்டு அபிஷேக் சொல்ல, அந்த நேரத்துல பிரியங்கா நீ பேசுறது ரொம்ப டூ மச், இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு பிரியங்கா அட்வைஸ் பண்ண, அதெல்லாம் முடியாது, இதான் நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக்கும் பேசுறாருங்க. ஸோ இந்த பிரச்சனை கண்டிப்பா பெரும் பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அபிஷேக் வருண் இவங்க எல்லாருமே அகேன்ஸ்டா இருக்காங்க இம்மா அண்ணாச்சிக்கு. உணர்ச்சிகளை யாரெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களோ அப்போ அவங்களை நீங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்கே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னவோ இவங்க இந்த கதையெல்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ இதை இப்படியே முடிக்கிறாங்களா, இல்ல இதுவும் ஒரு ஸ்கிரிப்டா, நாங்கள் சண்டை போட்டே வந்து இவங்க எமோட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ப்ரோமோ மட்டுமே வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாதுங்க. எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இமான் அண்ணாச்சி அண்ட் அபிஷேக் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த இந்த மோதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.